வணக்கம் மக்களே, நீங்க எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் தவிர்க்கலாம். மைண்ட் இட் மக்களே. நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை வாங்கிட்டு போகிறது நல்லது. தேவையில்லாமல் மிக்சரு நொறுக்கு தீனின்னு வாங்கிட்டு போய் அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். என்னதான் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னாலுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது. ஏன்னா அங்கே என்ன சூழ்நிலை இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க நம்மளை வாங்க உள்ள அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போகிறது தான் நல்ல விஷயம். அதை தாண்டி புல்ரோசர் மாதிரி அவங்கள பார்த்தோன்னா தள்ளிக்கிட்டு உள்ளெல்லாம் போகக்கூடாது. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யார் வீட்டுக்காவது நம்ம போகணும்னா நம்ம லஞ்சுக்கு அப்புறம் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து தூங்கணும், தூங்கலைன்னா தலைவலி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அங்கே போனோம்னா அவங்களால அவாய்ட் பண்ண முடியாமல் நம்மளை உபசரிப்பாங்க. அது நமக்கு தேவையா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது ஒரு மரியாதைக்கு நம்ம கையில் ரிமோட்டை கொடுப்பாங்க. உடனே நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி டிவி சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அங்கே போன விஷயம் என்ன, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்மளோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது ஒரு மரியாதைக்கு வாங்க வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹோம் டூர் போகிறோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு எல்லா ரூமையும் போய் பார்த்துட்டு இது என்ன அது என்ன இது குறையா இருக்குது அது குறையா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. டீசெண்டாக ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம். உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக போகும்போது எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு டாப்பிக்கோட சந்திப்போம். நான் உங்கள் துரைராஜ் ஜெயசிலன். இது மைண்ட் இட் மக்களே.